வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, பாம்பன் பாலத்தோட சென்ட்ரு பிரிட்ஜில் தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா, பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது இல்லை டுவைஸ் ஆகுது பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு, என்னென்ன வேலைகள்லாம் நடக்க போகுது, என்ன வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம்னா, சென்ட்ரு பிரிட்ஜில் நின்றுட்டு இருக்கோம். எதுக்காகனா, சென்ட்ரு பிரிட்ஜிலிருந்தே கவர் பண்ணுவோம் அப்படின்னா தான், எதுக்காக மண்டபத்திலிருந்து பண்ணலை, ஏன்னா மண்டபத்தில் இருந்து பாம்பனோட சென்ட்ரு பகுதி வரைய வேலைகள் ஆல்மோஸ்ட் வந்து ஏற்கனவே என்ன நடந்துருந்துச்சோ அந்த வேலைகள் தான் இருக்குது, புதுசாக எதுவும் நடக்கலை. எதுக்காகனா, மண்டபத்தில் இருந்து சென்ட்ரு பிரிட்ஜ் வரைய ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆகி தான் இருக்குது. அங்கே வந்து எதுவும் வேலை பார்க்குற மாதிரி ஒரு அவசியம் இல்லாமல் இருக்குது, அதனால் அங்கே எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அதனால தான் நம்ம வந்து இந்த டைமு சென்ட்ரு பிரிட்ஜிலேருந்தே கவர் பண்ணோம் அப்படின்னால சென்ட்ரு பிரிட்ஜில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே என்னென்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த மாதிரி தான், ஒன் சைடு தூண் இன்னுமே எம்டியாக தான் இருக்குது, அங்கே எந்த ஒரு வேலையுமே ஸ்டார்ட் ஆகலை, தெரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடியே ஒரு பில்லர் மட்டும் தான் கட்டியிருந்தாங்க, இதுக்கு மேலே ஒரு செக்மெண்ட் வரும், அதுக்கு மேலே டாப் செக்மெண்ட் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது எதுவுமே வரல, எதனாலனா கிரேன் வந்து ஆல்ரெடி உடஞ்சிருந்தது, அது நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சோம். அதுக்கான பூம் வந்து தரைப்பகுதிகளில் லாஸ்ட் வீக் இருந்துச்சு, ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம அதை காட்டியிருந்தோம், தரைப்பகுதியில் இருந்துச்சு, இப்போ அதை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க, தெரியுதுங்களா? பூம் எல்லாமே இங்கே வந்துருச்சு, அதாவது சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்துருச்சு. ஸோ பூம் எல்லாம் இங்கே வந்தனால நமக்கு சென்ட்ரு பிரிட்ஜுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆயிரும் ஒன் சைடு, ஓகேங்களா? ஸோ இந்த கிரேன், இந்த பூம், கிரேனுக்கான பூம் உடஞ்சிருந்தனால தான் வேலை இல்லாமல் இருந்துச்சு. இப்போது இந்த பூம் இங்கே வந்தனால ஸோ வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆப்போசிட் பக்கம் நீங்கள் பார்க்குற மாதிரி தான், ஆல்ரெடி என்ன வேலை நடந்துருந்துச்சோ அதே வேலை தான். நம்ம எப்போதுமே பாம்பன் பாலத்தில் வீடியோ கவர் பண்ணும்போது அங்கே சுற்றி இருக்கிற தகவல்களையும் கொஞ்சம் சேகரித்து கொடுப்போம். என்ன ரீசன்னா, வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட் செய்து, அதாவது தென்கடலில் நின்றுக்கிட்டு இருக்கிற போட்டுக்கு தான், ஏன்னா இதுக்கு கீழே வந்து ஒரு தாத்தா தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு இதுக்கு முந்தின வீடியோ போடும்போது அதில் வந்து அந்த தாத்தா தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தார், அவருக்கு வந்து எந்த ஒரு மீனும் கிடைக்கலேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அதே தாத்தா வந்து இன்றைக்கும் தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்த்த வரையே இன்றைக்குமே எந்த ஒரு மீனும் கிடைக்கல. ஸோ அவங்க வந்து ரெகுலராகவே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதையுமே இன்றைக்கி வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இது மூலிமா என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் லைவாக எங்கேயாவது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களாமோ மீன் பிடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு கடலாக இருக்கும் இல்லை கம்மாயாக இருக்கும் இல்லை குளம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ஏதாவது நீங்கள் லைவாகவே தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருக்கீங்களா இல்லை வலை விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கடல் பகுதி இல்லாதவங்களும் ஸோ தூண்டி போடுறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, உங்கள் ஏரியாக்களில் இந்த மாதிரிலாம் தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆசை. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த கேள்வியை நான் வந்து கேட்குறேன். ஸோ இது வந்து சென்ட்ரல் பிரிட்ஜில் சுற்றி வந்து தூண்டி தெரியுதுங்களா? ஸோ சுற்றி வந்து தூண்டி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டினியூவாக எப்போதுமே அடிக்கடி வந்து போடுவாங்க, இவங்க எல்லாருமே ரெகுலராக வந்து போடுறவங்க தான். ஆனால் நான் இருந்தவரையே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சென்ட்ரு பிரிட்ஜில் நின்றேன். ஸோ ஒரு மணி நேரமும் எந்த ஒரு மீனுமே ரெண்டு பேருக்குமே கிடைக்கல. நானும் சரி ஒரு மீன் கழிச்சிடும், இன்றைக்கியாவது எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன், பட் இன்றைக்குமே அவங்களுக்கு எந்த ஒரு மீனுமே கிடைக்கல, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சென்ட்ரு பிரிட்ஜில் இருந்து லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன ஒர்க்லாம் கவர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா, சென்ட்ரு பிரிட்ஜை கடந்து லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரு பிரிட்ஜில் இருந்து லிஃப்ட் இருக்கிற இடம் வரைய அந்த தூண்கள் எப்போதுமே எம்டியாக தான் இருக்குது, ஏன்னா அதுக்கான வேலைகள் இப்போதைக்கு நடக்க போகிறதில்ல. எப்போ லிஃப்ட்டை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்களோ அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த வேலைகள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் பார்க்கும்போது 93-க்கும் 94-க்கும் சென்ட்ரில் இருந்துச்சு, இப்போ வந்து 93 ரீச் ஆயிருச்சு, தெரியுதுங்களா? ஸோ இந்த லிஃப்ட் வந்து இப்போ 93வது தூணுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, இந்த தூணை இன்னும் கொஞ்சம் அடுத்து நவட்டிட்டு போகிறது தான். அதுக்காக 92வது தூணில் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ 92வது தூணை நான் வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கே வந்து வேலைகள், அதுக்கான மெட்டீரியலை வந்து கீழே உள்ள பிளேட்டு மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லிஃப்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக 92வது தூணில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தூணில் வேலைகள் நடக்கிறனால ஸோ அடுத்து வந்து நமக்கே தெரிஞ்சிருச்சு அடுத்து மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு லிஃப்ட்டு 93 வரையே இருக்குது, அதுக்கப்புறம் 92 இருந்து நமக்கு எம்டியாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த வேலைகள் எதுவும் நடக்கலை, அந்த பூம் வச்சு அங்கே இருக்குது. நாம்
நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ கவர் பண்ணும்போது இங்கே வந்து ஸ்டார் ஃபிஷ் வந்து கவர் பண்ணி போடணும். ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு. ஸோ இன்றைக்கி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்தையே கவர் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி வந்து கடல் அவ்வளோவா தெளிவு இல்லை, ஆனால் ஸ்டார் ஃபிஷ்ஷும் கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிருந்தோம். பட் கடலை பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சு தெரியுதுங்களா, இந்த வியூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் ஒரு ஆர்வம் வரும், ஸோ இதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, தரைப்பகுதிகளில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்க வரோம். ஸோ இன்றைக்கி ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு. என்ன அப்டேட்னா, ஆல்ரெடி நம்ம செக்மெண்ட் வந்து டாப் செக்மெண்ட், அதாவது டாப் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு மேலே வைக்கிற பொருளை வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். அதை க்ளோஸர் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? லாஸ்ட் டைம் இந்த மெட்டீரியல் வந்து இருந்துச்சு, அந்த மெட்டீரியலை மேலே வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பாக்ஸ் டைப்பில் வரும், இந்த பாக்ஸ் டைப்பில் ஒன் சைடு தான் இப்போ ரெடி ஆகிட்டு. ஸோ இதை கொண்டு போய் தான் ஒரு பிரிட்ஜோட டாப்பில் வைப்பாங்க, தெரியுதுங்களா? ஒரு தூணோட டாப்பில் வைப்பாங்க. ஸோ இன்னொரு தூணுக்கான டாப்க்கான மெட்டீரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அங்கே இருந்து இங்கே கொண்டு வந்த பின்னாடி தான் இன்னொரு தூணில் வந்து இந்த டாப் செக்மெண்ட் வந்து ரெடி ஆகும். இப்போதைக்கு அந்த ஆப்போசிட் சைடு இருக்கிறது மட்டும் தானே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான செக்மெண்ட் தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டு எல்லாத்தையும் எதில் கொண்டு போவாங்கன்னா, இதுதான் இந்த மிதவை. ஸோ இந்த மிதவையில் வச்சு தான் இந்த பொருளாக இருக்கட்டும், இல்லை இதுக்கான சின்ன சின்ன பூமாக இருக்கட்டும், இந்த மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த மிதவையில் வச்சு தான் கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்யூஷுவல் எப்போதும் கவர் பண்ணுற மாதிரி தான், தரைப்பகுதிகளிலேருந்து அந்த ஆப்போசிட் பார்த்தோம்னா இன்றைக்கி அதிகப்படியான வள்ளங்கள் வந்து அந்த சூடை மீன், சாலை மீன் சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கான தொழிலுக்கு போயிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாடு இருந்துச்சு, எல்லாருக்குமே நல்ல ஒரு மீன்கள் கிடச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கே தெரியுதுங்களா, ஸோ எல்லா வள்ளமுமே அதுக்காக போயிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வள்ளங்கள் அந்த வலையிலேருந்து மீன்களை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கே தெரியும், பார்க்குறீங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கீழே போயிட்டு உங்களுக்கு அந்த டாப் செக்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட வியூவையும் நான் கீழே போயிட்டு காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாப் வியூவில் வந்து இந்த டாப் செக்மெண்ட்டை பார்த்துக்கிறங்க. இது வந்து பாக்ஸ் டைப் ஆன பின்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே போயிட்டும் அந்த செக்மெண்ட் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் காட்டுறேன். ஸோ வாங்க அப்படியே நம்ம வீடியோ கூட தொடர்ந்து பயணிங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, கீழே வந்துட்டோம், ஓகேங்களா? ஸோ டாப்பிலேருந்து நான் எல்லா ஒரு மெட்டீரியலையும் கவர் பண்ணி உங்களுக்காக வீடியோவில் கொடுத்துக்கிறேன்னா, இப்போ வந்து கீழே வந்தாச்சு. ஸோ கீழே இருந்து அந்த டாப் செக்மெண்ட் பக்கத்தில் போயிட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் இதே வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒரு தூணுக்கு டாப்பில் வரப்போகுது. ஸோ அந்த டாப்பில் வரும்போது நம்ம பாம்பன் பஸ்பானை இருக்கலாம், அந்த உயரத்துக்கு இது தெரியுமா? ஸோ அவ்வளோ உயரத்தில் வைக்க போகிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் அங்கே வந்த பின்னாடி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரில, பார்க்கலாம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்போ வந்து புதுப்பாலம் ஓப்பன் ஆகும், எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசையில் இருக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்காகவே நம்ம வந்து அப்டேட்டை வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோலாம் ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். என்னென்ன புதுசுலாம் ரெடியாகிருக்கு, என்னென்ன ஒர்க்கு முடிஞ்சிருக்கு, என்னென்ன ஒர்க்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம சேனலில் எப்போதும் பாம்பன் பாலத்துக்கான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அப்போனா மட்டும்தான் நம்மளாலையும் கண்டினியூவாக வந்து ஒரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்வம் வரும் வீடியோ, ஓகேங்களா? ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி.